ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம புது வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம், நீங்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்து முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சென்ற 2021 அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தோமோ அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 2022 எப்படி இருக்க போகுது? போன வருஷம் மாதிரி அல்லது 2021 மாதிரி நமக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருமா, அல்லது 2022 ஆச்சும் நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் தான் இந்த வரக்கூடிய 2022 அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனால் இது எந்தெந்த எண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தியிருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். அது எப்படிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருமா 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே எண்கணித ரீதியாக நம்ம பார்க்குறோம். கூடுதலாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் கிரக சுழற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கான எண்ணியல் பலன்கள் 2021 நவம்பர் துவங்கி அடுத்த நவம்பர் 2022 வரைக்குமே அவருடைய பயிற்சிகள் 3 ராசி மண்டலங்களுக்குள்ளார போயிட்டு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது யாருக்கெல்லாம் வந்து சரியான பலன்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஆறுதல் பரிசு மாதிரி அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இந்த ஒரு குட் நியூஸோட இந்த பலன்களை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒவ்வொரு எண்களுக்கும் அது அதனற்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த ராசிக்கான அமைப்பையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச பொது பலன்கள் வழங்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். அதுவும் குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பலன்களை பெற்று ரொம்ப பயனடைந்ததாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இது மேலும் தொடரும். இப்போது பலன்களுக்குள்ளார செல்வோம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே வரியில் சொல்லணும்னா ஒரு எக்ஸலண்டான ஆண்டாக இது இருக்க போகுது, குறிப்பாக உங்களுடைய தேதிகளுக்கும் ராசிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறக்கக்கூடிய 2022 சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது, ஆறாமின் ஆதிக்கத்தில் அது பிறக்குது. இந்த ஆறாமின் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து சூரியனுக்கு எந்த வகையிலையும் கெடுதலே பண்ணிடாது. இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்து உயர்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பிரேக் த்ரூவை தரக்கூடிய ஒரு வருடமாக, நல்ல வருடமாக இது அமையப்போகுது. அதிலும் குறிப்பாக ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஒரு ஜாப் சேஞ்சுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்,
இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலை வந்து எனக்கு வந்து ரொம்ப வீக்கானதாக இருக்கு. அதோட சென்ற இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய வகையில் தான் கண்டிப்பாக அமைய போகுது. அதுலேயும் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா அடிப்படையிலேயே சூரியனுடைய ஆதிக்கம் மிக்க சிம்மராசியை சேர்ந்த நீங்கள் எல்லாமே வைராக்கிய சிந்தனை மிக்கவர்கள். நீங்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக சிறமேற்கொண்டு செய்து முடிக்கிறது வரைக்கும் ஓய மாட்டீங்க. அது மாதிரியான நபரான உங்களுக்கு இந்த 2022 வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்க போகுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முன்னாடி எதுவும் நிறைய பிரச்சனைகள் சந்தித்திருந்தால், சென்ற காலங்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருந்தால், உங்களுடைய மன உறுதி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் அந்த குழப்பத்தை எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போதில் இருந்து நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் இந்த 2022 பல வழிகளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற போகுது. பொருளாதாரம் சீரடையும், வீட்டில் ஏதாச்சும் ஒரு சுபகாரியங்கள் நடக்காமல் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக நடந்தேறும். அதிலும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் அல்லது புதிதாக சென்றிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய உத்தியோகமாகட்டும் ரொம்ப ஸ்திரத்தன்மை வாய்ந்ததாக அமையப்போகுது. சரி, இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து ஒரு சரியான வேலை கிடைக்கல அல்லது என்னால் படிப்பு முடிக்க முடியல அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் வந்து உங்களுடைய படிப்பை நல்லபடியாக முடிப்பதற்கோ அதே மாதிரி ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிறதுக்கோ எல்லா வாய்ப்பையும் இறைவன் உங்களுக்கு வழங்க போகிறாரு இந்த 2022. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும் தான். அதுலேயும் குறிப்பாக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதங்களாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க சார், எப்போ எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கிற உங்களுக்காக இந்த மாதங்களை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். ஜனவரி மாதம், மார்ச், ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், டிசம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான ஒரு பிரேக் த்ரூ அல்லது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தால் அது கிடைக்க பெறுவீர்கள். இந்த வாய்ப்பை நிச்சயம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அதோட இது வருஷ பலன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு விஷயமும் நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொன்னேன். வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய குறிப்புகள், எண்கணித ரீதியாக முக்கிய குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னா, எப்போதுமே உங்களுடைய முக்கியமான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டிய தேதிகள் என்னென்ன, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எஃபர்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய இந்த தேதிகளில் உங்களுடைய முக்கிய முடிவுகளையோ அல்லது முதல் முயற்சியையோ ஆரம்பிங்க. அது நிச்சயம் சக்ஸஸில் தான் கொண்டு போய் உங்களுக்கு விடும். அதே மாதிரி நிறங்களை பொறுத்தவரைக்கு உங்களுக்கான வாழ்நாள் முழுக்க நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இளம் மஞ்சள் அல்லது சந்தன மஞ்சள்னு சொல்லலாம், இளம் சிவப்பு மஜந்தா கலர், அப்புறம் வெள்ளை நிறம், இந்த நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி ஸ்கை ப்ளூ, இளம் நீலம் கூட வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இந்த நீலம் அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்தும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இது இதன் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மனம் மாற்றம், ஒரு நல்ல ஒரு லைஃப் அப்படிங்கிறது இந்த நிறங்களுமே கூட உங்களுக்கு கொடுக்கும். வாழ்நாள் முழுக்க இந்த நிறங்களை மட்டும் விட்டுறாதீங்க. அதே போல் டைரக்ஷனை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்த திசை உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிழக்கு திசை வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திசை. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது கிழக்கு வாசல் பார்த்த கிழக்கு பார்த்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இது உங்களுடைய ஆஃபீஸ் அமைப்பிடம் வந்து கரெக்டாக கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ் அமைச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். அதே போல் உங்களுக்கான ஜெம் ஸ்டோன், முடிந்தவரை ஜெம் ஸ்டோன் வந்து ரொம்ப தரமான கல்லாக வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா அது போடாமல் இருக்கிறதா நல்லது. அது ஒரு பக்கம் தோஷத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு கெடுதல்களை கொடுத்துடக்கூடாது. ஸோ ரூபி அல்லது ரெட் டோபாஸ் அப்படிம்பாங்க. ரூபிங்கிறது மாணிக்கக்கல், சிவப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ரெட் டோபாஸ் இந்த கல் நீங்கள் அணியலாம்.
இந்த ஜெம்ஸ்டோன் வந்து தரம் மிக்கதாக தோஷம் இல்லாத கல்லாக அணியும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதுல குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதனுடைய எண் ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தியிருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறையா வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவுசெய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருடத்தை பொறுத்தவரை இது பிறக்கக்கூடிய அமைப்பே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. 2022 அதிலே பார்த்தீங்கன்னா 3, 2 சேருது. 2+0+2+2 எல்லாமே 2 எண்கள் தான். ஸோ இந்த ஆண்டுங்கிறது வந்து இந்த 6 எண் அப்படிங்கிறது வந்து பெரிய கெடுதல்களை நிச்சயம் ஏற்படுத்திடாதுங்க. அது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. உங்களுடைய முயற்சிகள் வந்து நிச்சயம் வந்து பலனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். முக்கியமாக இதை நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், குரு உங்களுக்கு இந்த வருடம் செல்லக்கூடிய பாதை ரொம்ப நல்ல விதமாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை தருவார் அவர். ஏன்னா அவருடைய இந்த 3 ராசி மண்டல பெயர்வுகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த 2 எண்காரர்களுக்கும் ரொம்ப சாதகமாகவே இருக்குதுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இந்த வருடம் முழுக்க நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி பெரிய அளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுங்க. அதுக்காக தான் இந்த பலன்களை முன்கூட்டியே சொல்கிறதுக்கு காரணமே. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில உயர்வுகள். நான் போய் இந்த பிஸ்னஸ் போய் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல சார், திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, ஆரம்பித்தேன், எனக்கு பிஸ்னஸ் லைனில் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு நினச்சிட்டுருப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஆரம்பிப்பீங்க, அது கிளிக் ஆகும். அதே மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய நிறுவனம் நான் இவங்கெல்லாம் கால் ஃபார் பண்ணுவாங்கன்னு எதிரே பார்க்கல, திடீர்னு பார்த்தா எனக்கு வாய்ப்பு வந்துச்சு, எனக்கு அந்த ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இதுவரை நீங்கள் அறிமுகமாகாத ஒரு நபர்களிடம் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும். அப்போ தான் புதுசாக பழகிருப்பீங்க, திடீர்னு அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மேரேஜ் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா, என்ன குருங்கிற கிரகத்துடைய சப்போர்ட் இருக்கும்போது
பொதுவாகவே வந்து திருமணத்திற்கு வந்து குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல் வார்த்தையை கேட்பாங்க. இந்த வருடம் அதெல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும். நிச்சயம் வந்து அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வருஷ கடைசிக்குள்ளாரியே ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் எல்லாம் அமையும். சுபகாரியங்கள். குறிப்பாக இந்த வருடத்தில் ஒரு சில மாதங்கள் அனுகூலங்கள்ங்கிறது இன்னும் அதிகமாகவே நடக்கும். அது என்னென்ன மாதங்கள்னா ஜனவரி, ஏப்ரல், மே, அக்டோபர் இந்த மாதங்களில் உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே நடக்கும். அதற்காக மற்ற மாதங்களில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ், எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸாக எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதற்கான ரிசல்ட்டு இந்தந்த மாதங்களில் மைல் ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வரும். வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வருஷமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தவறவும் உங்களுக்கு லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 7, 16, 25 இந்த தேதிகள், அப்புறம் 1, 10, 19, 28 இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய முயற்சிக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய தேதிகள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப் லாங்குக்கும் இந்த தேதிகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த தேதிகளில் முக்கிய டிசிஷன்ஸ் எடுப்பது, முக்கிய முயற்சிகளை முன்னெடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், அதே போல் வெள்ளை நிறம், ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய இளம் நீலம், இந்த நிறங்கள் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டையும் கான்ஃபிடென்ஸையும் அது வந்து கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா கலர் தெரப்பின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கான கலரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கலர் மூலம், நிறத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வெல்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் கலர் தெரப்பி. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய தேதியின் அடிப்படையில் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கான திசையை பொறுத்த அளவுக்கு வடக்கு திசை தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய லக்கியான ஒரு டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷனுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து அடையும். ஜெம்ஸ்டோன்ஸை பொறுத்த அளவுக்கு நான் எப்போதுமே வந்து திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே விஷயம், தரமான ரத்தினக்கல்லாக வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த கல்லை போடாமல் இருக்கிறது உங்களுக்கு தோஷத்தை உண்டாக்காமல் இருக்கும். அது பலன் தரலனாலும் தோஷத்தை உண்டாக்கக்கூடாது இல்லையா. ஸோ சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லக்கூடிய மூன் ஸ்டோன், அதே போல் முத்து, இந்த இரண்டு ரத்தினக்கற்களை நீங்கள் அணியலாம். தரம் மிக்கதான கல்லாக இருந்துச்சுன்னா நிச்சயம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது நல்ல பலனை தரும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு வேற ஒரு எண் சம்மந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை
நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிஞ்சவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவுசெய்து டைம் கொடுங்க, ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் குருவின் ராசி வீடுகளான தனுசு மற்றும் மீனம் இந்த ராசி அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022க்கான பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 50-50 தான். உங்களுக்கு வந்து நல்லதும் பெரிதாக நடந்துடாது, தீமையும் பெரிதாக நடந்துடாது. ஆனால் ஒரு சில காலங்கள் உங்களுக்கு நன்மைகளும், ஒரு சில காலங்கள் உங்களுக்கு டிலேஸ், அது தீமைன்னு சொல்கிறத விட காலதாமதமாகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு உடனே கிடைக்காது, அதுதான் நடக்குமே ஒழிய மற்றபடி வந்து மொத்தமாக உங்களை கவுத்துற மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வருஷம் ஏதோ ஒரு வகையில் வந்து குருவோடைய பலம் எல்லாருக்குமே கிடைக்க போகுதுங்கும்போது அதே எண் அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி கிடைக்காம போகும்? ஏன்னா நீங்களே வந்து குருவோடைய ஸ்தான பலத்தை பெற்ற ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ 3rd மின்னினுடைய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷத்தில் பிற்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தோடைய இறுதியெல்லாம் நோக்கி போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் போக 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 காலம் செல்ல செல்ல 6 மாதங்கள் தாண்டும் பொழுது இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் ஆகி போகும்போது இந்த வருஷம் வந்து பெரிதாக உங்களுக்கு எந்த வித தொந்தரவுகளையுமோ தடைகளையுமே ஏற்படுத்திடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. முடிந்தவரை நிதானத்தை கடைபிடித்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் போய் மாட்டிடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் காசு முடக்குனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் போய்டும், பிஸ்னஸ் படுத்துரும், போட்ட காசு மாட்டிக்கும். இது மாதிரி நம்மளா ஒரு சில விஷயங்களில் போய் சிக்கிடக்கூடாது. அதில் மட்டும் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கலாம். 2022 செப்டம்பருக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அது வரைக்குமே முடிந்தவரை நீங்கள் வந்து அமைதியாக உங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கிட்டே வாங்க. குரு வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய எண்களின் அமைப்பிற்காகவே அவர் வந்து பிரத்யேகமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். முடிந்தவரை நீங்களே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளில் மாட்டிக்காத வரைக்கும் தான் அந்த மாதிரி தான் அவர் வந்து பலன்கள் தருவார். மாட்டிக்காத வரைக்கும் அவரே வந்து பார்த்துக்குவார். இதில் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அப்படி ஒரு வாய்ப்பு வந்துமே கூட வந்து அதை யாராச்சும் நண்பர் சொல்லலாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லலாம், இப்போ போய் இதில் போய் காசைப்படாத, இப்போ போய் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாத, அவ்வளோ பணம் கட்டி யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து தெய்வம் நேரடியாக வந்து சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நபர்கள் மூலமாக உங்களுக்கான இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் முழுக்கவே. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு முறைக்கு 5 முறை அந்த அட்வைஸை ரீதிங்க் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் முழுக்கவே குரு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக தருவார். இந்த வருஷம் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆண்டு. அதோட இதில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் ஒரு சில நல்ல பலன்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகே நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் முற்பலனாக உங்களுக்கு வந்து ஏப்ரல்லையே தர ஆரம்பிச்சிருவார் அவர். திருமணம் ஆகாதவர்களுக்கு குறிப்பாக மேரேஜ் லைஃபு ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக செட்டில் ஆகும். அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லலாம். அதே போல் மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த அளவுக்கு கவனசிதறல்கள் அல்லது மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ ஸ்கூலில் போய் அல்லது காலேஜுக்கு போய் டைரெக்டாக இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு போகும்போது ஒரு சில நேரங்களில் அது நமக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்தாலும் நிச்சயம் வந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு அந்த குழப்பம்லாம் நீங்கி
ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனா அது வரைக்கும் நீங்க சஸ்டெயின் ஆகணும் இல்லையா, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு டெம்பரவரியான ஒரு குழப்பம் தான் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஏத்துக்கணும். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்க எதுலையும் போய் முதலீடு பண்ணிடாதீங்க அல்லது செலவு பண்ணிடாதீங்க. இந்த சேவிங்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு டபுளாக தான் போகுது. அந்த நல்ல விஷயம் நடக்கணும்னா இந்த வருடத்தின் பிற்பகுதி வரைக்கும் நீங்கள் காத்து இருக்கவே வேண்டும். ஜூன் ஜூலையெல்லாம் தாண்டணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது வரும். அப்போ போய் நீங்கள் வந்து ஒரு நகைசீட்டு சேருவது, ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த வருஷத்தின் பிற்பகுதி கடைசியில் வைத்து கொள்ளும் பொழுது நல்ல பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இந்த வருடத்தை பொறுத்தவரை ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட மாதங்களில் முடிந்தவரை உங்களுடைய முக்கியமான விஷயங்களை செய்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் வராது. மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் 2022 ஆண்டில் இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். வாழ்நாள் முழுக்க இப்போ நான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வருஷ பலன்கள் தான், இந்த வருஷம் வரைக்குமான பலன்கள். பட் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் வந்து ஒரு சில தேதிகளை அதிர்ஷ்ட தேதிகளாக எடுத்துக்கணும். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸை மட்டுமே தரும். 3, 12, 21, 30 இந்த தேதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 9, 18, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், குருனாலே வந்து மஞ்சள் நிறம், பொன்ன ஒன்று தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த கோல்டன் கலர், அது மெட்டாலிக் கோல்டாக இருக்கலாம், எல்லோ கலர், இது வந்து மஞ்சள் நிறத்தை நீங்கள் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட கலராக எடுத்துக்கோங்க. அடிக்கக்கூடிய மஞ்சள் கலரில் லெமன் எல்லோன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மஞ்சள், ரிச்சான ஒரு மஞ்சள் நிறமாக அது இருக்கணும். அதே போல் பர்பிள் நிறம், கத்திரிப்பு கலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் ரோஸ் கலர், இதெல்லாமே வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள். இந்த நிறமுள்ள ஆடைகளையோ பொருட்களையோ உபயோகப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததாகவும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். திசையை பொறுத்த அளவுக்கு வடகிழக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அனுகிரகத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கான ஜெம்ஸ்டோன், மஞ்சள் புஷ்பராகம், முடிந்தவரை ஜெம்ஸ்டோனை தவிர்த்து வாழ பாருங்க. ஏன்னா ஜெம்ஸ்டோனே இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு காசு வச்சு அதை வந்து ஃபேக்கான ஸ்டோன்ஸ் நிறைய இடங்களில் விற்கிறாங்க, அதில் போய் நீங்கள் வந்து மாட்டிடக்கூடாது. நல்ல பலன் கிடைக்கலனாலும் கெடு பலன் கிடச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் ரொம்ப தகுந்த நம்பிக்கைக்குரிய நபராக பார்த்து அந்த ஜெம்ஸ்டோனை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுவும் தோஷம் இல்லாத கல்லாக, தூய்மையான கல்லாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நற்பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து
பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறா இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போறீங்க, முடிஞ்சவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவு செய்து டைம் கொடுங்க, ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. ராகுக்குரிய 4/13/22/31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எந்த ராசியில் ராகு உட்கார்ந்திருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். ஆங்கில புத்தாண்டு 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? எக்ஸலண்டான ஒரு வருஷமாக அது இருக்க போகுது. 2022ங்கிறதே 6ஆம் இன் ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. இந்த வருஷம் பிறக்கிறதே 6ஆம் இன் ஆதிக்கத்தில் பிறக்குது. சுக்கிரன் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு இவருக்கு, 4ஆம் இன் இருக்கு. அப்புறம் எப்படி நல்லது பண்ணாமல் விட்டுருவார்? அதோட இந்த 4ஆம் இன்னும் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையான 6ஆம் இன் ஆதிக்கத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த 4ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு, இந்த ஆதிக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த 6ஆம் இன் வருடம் பெரிய அளவுக்கு நற்பலன்களை உண்டு பண்ண போகுது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஏன்னா இது எல்லா காலங்களிலையும் கிடைக்காது. இப்போ சென்ற 2021 முழுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது உங்களுக்கு எல்லாமே பாடமாக மனசுக்குள்ளார இருக்கணும். அதை நினச்சி குழம்பி போய் உட்காந்துடக்கூடாது, முயற்சிகள் பண்ணிடாமல் சோர்வாக உட்காந்துடக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு நல்ல டைம் வருதுங்கும்போது எழுந்து ஓடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கான விஷயங்களோடு நீங்கள் எக்யூப்டாக இருக்கணும், கேப்பபிளோடு இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் தானே வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கக்கூடிய வருடமாகவே இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே கவன சிதறல்கள் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டான எஃபர்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்பு அமையும், பொருளாதார நிலை நிச்சயம் முன்னேறும், புதிதான தொழில் வாய்ப்பு அமையலாம். நீங்கள் எதிரே பார்க்காம வெளியிடங்கள்லேருந்து புதிய நபர்களிடம் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க பெறுவீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு படிப்பில் அதிகம் நாட்டம் செலுத்துவதை பேரண்ட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ஏனோ தானோன்னு இருந்துட்டாங்க, பட் இந்த ஆன்லைன்லாம் எஜுகேஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக போக ஆரம்பிக்கும் போது வேறு விதமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குங்கிறத பேரண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாகவே இந்த 4ஆம் இன்காரர்களுக்கும் ராகுவின் அமைப்பு ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த ராசி அமைப்பின்படியும் நீங்கள் அந்த பலன்களை பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வருஷத்தில் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் நீங்கள் இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். வருஷம் முழுக்கவே நல்லா இருக்குன்னாலும் அதற்கான ரிசல்ட்ஸ், நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய மாதமாக பல மாதங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே 2022 ரொம்ப நல்லா இருக்க போகுது. இது முதல் பாதி வருடத்திற்கு மட்டுமே. இரண்டாவது பாதி வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 2022 இந்த மாதங்கள்லையும் உங்களுக்கான நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரொம்ப ஒரு கீனான எஃபர்ட், ஒரு எந்தவித ஒரு தயக்கமோ அல்லது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இல்லாமல் நீங்கள் ரெடியாகி நீங்கள் எழுந்து ஓடினீங்கன்னா இந்த வருஷம் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது வருஷ பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களும் இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக நோட் பண்ணிவிட்டு லைஃப் லாங்குக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுடைய சக்ஸஸ் பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தேதிகள் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 4/13/22/31 இந்த தேதிகள், 5/14/23, 6/15/24 இந்த தேதிகளில் எல்லாமே உங்களுக்கு
நன்மைகள்ங்கிறது இயற்கையாகவே அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷன் மிக்க தேதிகளாக இருக்கும். ஸோ இந்த டேட்டில் ஒரு முயற்சிகளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய சக்ஸஸை வந்து அதிகப்படுத்தும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் கருநீலம் அல்லது ரொம்ப டார்க்கான ப்ளூ கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு நன்மையை தரும். அதே போல் எலிஃபன்ட் கிரே அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு எலிஃபன்ட் கலர்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு நிறம், யானையின் கலர், அந்த நிறம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கான திசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தென்மேற்கு, அது சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் வந்து உங்களுக்கான ஏற்ற திசை. அந்த திசையை தேர்ந்தெடுத்து ஒரு விஷயமும் நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நற்பலன்களையே தரும். உங்களுக்கான ஜெம் ஸ்டோன், கோமேதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோன், அது நீங்கள் வந்து தரமிக்க கல்லாக மட்டுமே வாங்கி அணியணும். அப்படி தரமிக்க கல்லாக கிடைக்குமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அது அணியறதுக்கு பதில் போடாமலே இருக்கலாம் ஜெம் ஸ்டோன். ஏன்னா அது போட்டு உங்களுக்கு நல்லது கிடைக்கிறதுக்கு பதில் தீமையோ தோஷமோ வராமல் இருக்கணும். ஸோ நம்பிக்கைக்குரிய நபர்களிடமிருந்து தோஷம் இல்லாத கல்லாக வாங்கி அணிந்தால் பலன் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக உங்கள் என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயமாகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிஞ்சவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவுசெய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. இதனுக்குரிய 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், மிதுன ராசி மற்றும் கன்னி ராசி சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருஷம் துவக்கமே ஆறாமின் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருஷத்தின் எண்ணாகவே அமைஞ்சிருக்கு. 2022 ஆறாமின் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இது 5ஆம் எண்ணிற்கு நன்மையே செய்யும். ஸோ ஒரு பிளசண்டான ஒரு ஹாப்பியான இயராக இது இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் முழுக்கவே நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களை வந்து பரிமாண வளர்ச்சிங்கிற மாதிரி எவால்வ் பண்ணிக்கலாம். உங்களை நீங்கள் அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கான மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது சென்ற காலங்களில் நடந்த இழப்புகளையும்
அப்ப நம்ம வந்து நிறைய விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காம எழுந்து நீங்க சரியான முயற்சிகளை செய்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு 2022 நிறைய நற்பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். அதுலயும் குறிப்பாக எந்தெந்த ஏரியாஸ்ல உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதேனும் ஒரு ஜாப் சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு ஃபாரின் டிராவலுக்கு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனால் போக முடியாமல் தடையாக இருக்கும், இனிமேல் அது ஒன் பை ஒன்னாக அதெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், உங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது அந்த யூனிவர்சிட்டியை கூட வந்து வேறு ஒரு அரேஞ்ச்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்து இந்த சேனல் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோக மாற்றம் போலவே வியாபார மாற்றமும் பாசிபிள் தான். இவ்வளோ நாள் ஒரு வியாபாரம் ஒரு விதமான வியாபாரம் நீங்கள் செய்துட்டு இருந்திருக்கலாம் பிஸ்னஸ் லைனில், திடீர்னு வேறு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பேண்டமிக் சுச்சுவேஷனில் பழைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து தோண்டு போயிருந்திருக்கலாம், அதனால் லாபங்கள் கிடைக்காம போயிருந்திருக்கலாம். பட் எடுக்கக்கூடிய இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸோ அல்லது புதுவிதமான ஒரு முயற்சியோ பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலன்களையும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பொருளாதார ஏற்றம், ஏதோ ஒரு வகையில் புதிய மாற்றம், வெளிநாடு பிரயாணம், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த 2022 உங்களுக்கு இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பழைய விஷயங்களை நினச்சி சோர்வடைஞ்சு மூளையில் மட்டும் உட்காந்துடாதீங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு வருஷமே இதே மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த வருஷத்தில் அது கிடச்சிச்சின்னா நமக்கு நல்லது, பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. இது நான் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு இந்த தேதிகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முக்கியத்துவம் செலுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரதை கண்கூடாக பார்ப்பீங்க. லக்கி டேட்ஸை பொறுத்த அளவுக்கு 5, 14, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ளும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் மிகுந்த ஒரு தேதிகளாக இது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும். ஸோ அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள் வந்து இயற்கையாகவே வந்து அது வந்து பலிக்கும். ஸோ நல்ல தேதினா அன்னைக்கு வந்து நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் வருதுன்னு அர்த்தம். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க, ஒவ்வொரு மாதமும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறங்களை பொறுத்த வரைக்கும் லைட் ப்ளூ கலர், அப்புறமேறு அந்த ஒரு சாட்டின் கிளாத்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி சில்கி கிளாத், அந்த மாதிரியான ஒரு மெட்டாலிக் நிறங்கள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரு கோல்டு கலர்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரியான நிறங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். திசையை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை வந்து உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கனாலோ வடக்கு திசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நீங்கள் அமைச்சுக்கணும். இது நான் சொல்கிறது லைஃப் லாங்குக்கும். ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு மரகத பச்சை எமரால்டு ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தரம் பார்த்து வாங்கணும். ஏன்னா தோஷமிக்க கல் போட்டு கெடுபலன்கள் வரத்துக்கு பதில் நீங்கள் அந்த ஜெம்ஸ்டோனே வாங்காமல் இருக்கலாம், அது அணியாமல் இருந்தாலே நல்லது. நான் அப்படி ஸ்டோன் வாங்குறீங்கன்னா ரொம்ப தரம் மிக்கதான நம்பகமான நபர்கள்டேந்து வாங்குங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன், எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின
முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமா நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோட அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோட அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சு விடுங்க. அதை கமெண்ட்ல போட்டுறாதீங்க. கமெண்ட்ல போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆயிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக உங்கள் என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயமாகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க. முடிஞ்சவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவுசெய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. சுக்கரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், அதே போல் துலாம் மற்றும் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2022க்கான பலன்களால் பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? 2022ங்கிறதே 6 ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. 2+0+2+2=6 அந்தனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. ஸோ உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பு இந்த ராசி அமைப்பெல்லாம் சுக்கரனை சேர்ந்ததே. ஸோ அதனால் நிச்சயம் வந்து கெடுபலன்கள்ங்கிறது பெருசாக நடக்காது. அதே சமயத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வருடம். டிலேஸ் மட்டும் இருக்கும், அதாவது பலன்கள் தாமதமாகும், கிடைக்காமல் போகாது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அப்போ தாமதமாகுங்கும்போது நம்ம என்ன நினைப்போம் சில நேரங்களில், ஐயோ இது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, இது இனிமேல் நமக்கு இதுக்கு முயற்சி பண்ணி வேஸ்ட்டு அப்படின்னு மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போயிட்டுருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் இறுதிக்குள்ளாவது அந்த முயற்சிக்குரிய பலன்கிறது கிடைக்காம போகாது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது, ஆனால் அது டிலே ஆகி கிடைக்கும். அது ஒன்று தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். நிச்சயம் வந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாகவே இது இருக்க போகுதுங்க. பொருளாதார அபிவிருத்தி சென்ற வருடத்தை விட கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு வகையில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ஒரு மணி ஃப்ளோங்கிறது வந்து நிச்சயம் அதிகரிக்கும். சென்ற வருடம் இருந்த அளவுக்கு ரொம்ப சுணக்கம்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. 2021 இருந்தது மாதிரி இருக்கவே இருக்காது. நிச்சயம் வந்து மேன்மையான ஸ்தானத்தை நோக்கி தான் உங்கள் லைஃப் போக போகுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வருஷ பிற்பகுதி வரைக்குமே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும். அவசரப்பட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இதை நோக்கி நீங்களாக ஓடி போயிடக்கூடாது. வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாமதமானாலும் ரொம்ப மிக சரியான வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக அது பரிசீலிக்க போகுது இந்த வருஷம். அதே போல் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப், இதில் வந்து நான் வந்து வீட்டில் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க முடிந்தவரை ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் இந்த வருஷத்தில். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து சனியின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்க போகுது. சுக்கரனுக்கு அவர் நண்பர்னாலும் சில நேரங்களில் வந்து அது வந்து அசுபத்தன்மைகளையும் ஏற்படுத்திடும். அதனால் ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த முடிவுகளை மறுபடியும் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கலாம், ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம். மற்றபடி வீட்டு பெரியவர்கள் பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள்ங்கிறது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வருஷ பலன்கள்னாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் உங்களுக்கான நல்ல நன்மைகள் அதிகமாக நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்ன மாதங்கள்னா மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியமான விஷயங்களை இந்த மாதங்களில் செய்யுங்க. நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
அதிர்ஷ்ட தேதிகளை பொறுத்த வரைக்கும் 6/15/24, 5/14/23 இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த அதிர்ஷ்ட தேதிகள் இந்த வருஷத்திற்கானது மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை நான் வந்து ஒரு கூடுதலான ஒரு டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லைஃப் லாங்குக்கும் நீங்கள் இந்த டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தேதிகளில் இயற்கையாகவே நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், அப்புறம் வந்து ஆரஞ்சு நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நிறங்கள் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் அப்படிங்கிறது கிடைக்கும். திசைகளை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு அந்த திசை நல்லாக செட் ஆகும். ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு டைமண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி சார், நம்ம இப்போ போய் டைமண்டு எப்படி சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அம்சத்திற்கு அந்த ஒரு ஆறாமின்னிற்கு சுக்கரனுக்கு வந்து இதுதான் ஜெம்ஸ்டோன், முடிந்தவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா டைமண்ட் மாதிரியான ஒரு ஜெம்ஸ்டோன்லாம் தோஷம் உண்டு பண்ணிச்சுன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்ரும், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டைமண்ட் செலக்ட் பண்ணும்போது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக போக முடியலன்னா ஜிர்கான் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, அது நீங்கள் ஜெம்மாலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஜிர்கான் வாங்கி அணியலாம். ஆனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தரமிக்க கல்லாக வாங்கி போடணும், அப்படி இல்லைன்னா அதை போடாமலே இருக்கலாம் அந்த ஸ்டோனை. அதனால் நன்மைகள் கிடைப்பதற்கு பதில் தீமைகள் கிடைச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதனுடைய எண் ஒன்றாக இருக்கும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன், எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன், இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க, பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவுசெய்து டைம் கொடுங்க, ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. கேதுக்குரிய 7/16/25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், கேது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் அமைஞ்சிருக்காரோ அந்த ராசி அடிப்படையிலையும் இப்போ நீங்கள் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது, இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை 2022 கூட்டுத்தொகை வந்து 6 அதே வந்து வருடத்தின் முதல் நாள் 1/1/2022 அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய கூட்டுத்தொகை வந்து 8 வரும். எப்படி பார்த்தாலும் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாகவே உங்களுக்கு அமையுது.
என்ன சார் பயமுறுத்துறீங்களே அப்படின்னா இந்த வருஷமும் அப்படியா அவ்வளோதானா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறது மாதிரி இந்த வருஷம் முழுக்கவே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து குருவுடைய அருளாசிகள் கிடைக்க போகுது. ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அது. ஏன்னா இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்குள்ளார 365 நாட்களுக்குள்ளார 3 ராசி மண்டலங்களுக்கு போயிட்டு வரப்போறாரு குரு. நிச்சயம் வந்து ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு வகையில் வந்து இந்த 365 நாளில் நன்மைகள்ங்கிறது அதிகப்படியாக கொடுப்பாரு. ஒரு சில காலங்களில் வந்து டிலேஸ் இருக்கலாம். ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த வருஷத்தில் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யணும். அவசரப்பட்டு வேகமாக போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாக் ஆகிடுறது, அவசரப்பட்டு வேகமாக போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதில் சிக்கல்களை சந்திப்பது, இதெல்லாம் மட்டும் ஜாக்கிரதையாக தவிர்க்கணும். முடிந்தவரை ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி ஒரு 10 முறை 15 முறை யோசிச்சுட்டு அதில் இறங்கணும். அது மட்டும்தான் இந்த வருஷம் முழுக்க நீங்கள் செய்ய வேண்டியது. நிச்சயம் வந்து உங்களுக்கான நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சில மாதங்கள் இந்த வருஷத்தில் இருக்கவே போகுது. குறிப்பாக ஜனவரி, ஏப்ரல், மே, அக்டோபர்லாம் வந்து நல்ல மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஷியஸாக, அதாவது கவனத்தோட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வருடமே. இடம் மாறுதல் ஏதாச்சும் ஏற்படுது அப்படின்னா தேவையில்லாமல் அந்த புது இடத்துக்கு போயிட்டு சிக்கல்களை சந்திச்சிடாதீங்க. முடிந்தவரை தள்ளி போயிடுங்க, தள்ளி போடுங்க. ஒருவேளை இருக்கக்கூடிய செய்துட்டு இருக்கக்கூடிய தொழிலை வந்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த விஷயத்தையும் தள்ளி போடுங்க. ஏன்னா ஒரு சில நாட்களில் வந்து அந்த நிலை வந்து மாறிடும். ஒரு டெம்பரவரியான ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணோம் அல்லது ஸ்டாப் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உண்டு பண்ணாலும் நிச்சயம் வந்து அடுத்த ஒரு 3 மாத காலங்களிலேயோ ஒரு 4வது மாதத்துலேயோ அதுலேருந்து வெளியில் வர மாதிரியான ஒரு சூழ்நிலையும் குரு வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு வந்து கொடுத்துருவார். நீங்கள் அது வரைக்கும் வந்து சஸ்டெயின் மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க, அதற்கான ஒரு பலத்தையும் கொடுப்பாரு. இப்போ அது வரைக்கும் நான் எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுக்கான பலத்தையும் கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்க குரு பகவான் உங்களுக்கு அருள்வார். ஏன்னா கிரகங்கள்லேயே வந்து குருவுக்கு அடுத்தபடியாக ஞான மோட்சக்காரகன் அப்படின்னு பேர் வாங்கின கிரகம் நிழல் கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான். கேதுக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை சம்மந்தப்படுத்தி ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கமான நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனம் படைத்தவராக நீங்கள் இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிடுங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னா இந்த வருஷமே ரொம்ப சரியாக திட்டமிட்டு இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் ஒரு படிக்கக்கூடிய காலம் மாதிரி, படிக்கிற காலத்தில் நம்ம போய் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைத்து காசு சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டோம் இல்லையா. ஸோ படிக்கக்கூடிய காலத்தில் கவனமாக இருப்போம் இல்லையா, அது மாதிரி கவனம் செலுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுங்கள். மெட்டிகுலஸாக திட்டமிடுங்க, ரொம்ப நுட்பமாக திட்டமிடுங்க. திட்டமிட்டு வரக்கூடிய நல்ல காலங்களில் அடுத்த வருடம், அதாவது இந்த வருட இறுதிக்குள்ளாரையே உங்களுக்கு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும், நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்பினைகள் அனைத்துமே வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும், உங்களை பெரிய அளவுக்கு உங்களை வந்து தூக்கிவிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சோர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய வருடம் இது. இப்போ இந்த வருஷ பலன்கள்லாம் சொன்னேன் இல்லையா, வாழ்நாள் முழுக்க நீங்கள் நல்ல சக்ஸஸ் அடைவதற்கு ஒரு சில தேதிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது என்னென்ன தேதிகள்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். 2/11/20/29 இந்த தேதிகள், 7/16/25 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியையே தரப்போகுது. ஸோ இந்த தேதிகளை லைஃப் லாங்குக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த தேதியில் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய இந்த தேதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் சில்வர் கிரே அப்படின்னு சொல்லுவோம். அந்த சில்வர் கிரே அப்படிங்கிற அந்த நிறத்துக்கு சாம்பல் நிறம் கரெக்டாக சொல்லணும்னா சாம்பல் நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த நிறமும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக செட் ஆகும். வெள்ளை நிறமும் செட் ஆகும். லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய அந்த நிறமும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததாக இருக்கும். ஏன் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறங்களை உபயோகப்படுத்த சொல்கிறேன்னா, இந்த நிறங்கள் வந்து உங்களுடைய மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தானே கலர் தெரப்பினே ஒரு விஷயம் உருவானுச்சு. ஸோ அதனால் நிறங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. மேரேஜ்
இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பொதுவாகவே ஏலாமென்னு சொன்னாலே திருமணத்தை பத்தி கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. ஐயோ திருமண லைஃப் சரியா அமையாம போயிடும், அல்லது ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு மனநிலை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடும், குடும்ப சுச்சுவேஷன் அமைஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு மிக சரியான பார்ட்னர் கிடைச்சாங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கான ஒரு ஒரு நல்ல ஒரு தன்மையெல்லாம் குரு பகவான் கண்டிப்பாக அருள போகிறார். அது இந்த வருஷத்திலே கூட உங்களுக்கு நடக்கும். குருவுடைய அருளாசிகள் இருக்கிற வரைக்கும் கேதுவை வந்து எந்த ஒரு விஷயமும் பெரிதாக பாதித்திராது. ஸோ மேரேஜ் பொறுத்த அளவுக்கு கவலைப்படாதீங்க. இது லைஃப் லாங்குக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மேரேஜ் லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸை ஏற்றுக்கோங்க. நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, குரு வழிபாடு நிறைய பண்ணிக்கிட்டே வாங்க. குரு தான் ஒரு குடும்பத்தை அமைத்து தரவர். ஸோ நீங்கள் வந்து அந்த குரு வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கான பாதகங்கள் கம்மியாகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஜெம்ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குமே வந்து பேர்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்து, மூன்ஸ்டோன் சந்திரகாந்த கல், இது ரெண்டுமே உங்களுக்கு நன்றாக பொருந்தும். தரமிக்க கல்லாக வாங்கி அணியுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா தரமில்லாத கல் வாங்கி போட்டு தோஷத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு பதில் அதை அணியாமலே இருக்கலாம் இல்லையா. அதனால் முடிந்தவரை தரமிக்க கல் ரத்ன கற்களாக வாங்கி அணிஞ்சுக்கோங்க. திசையை பொறுத்த வரைக்கும் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமேற்கு திசை வந்து உங்களுக்கு நன்றாக பொருந்தும். இந்த திசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய ஆஃபீஸ், உங்களுடைய இருப்பிடம் இதை அமைத்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ஜெம்ஸ்டோன்ஸில் வந்து வைடூரியம்னு சொல்லக்கூடிய கேட்ஸைன்னு சொல்லுவோம், இந்த வைடூரியம்ங்கிற ஸ்டோன் கூட உங்களுக்கு பொருந்தும். இந்த வைடூரியம் போன்ற ஒரு ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். அது அதில் வந்து ஒரு கருப்பு தோஷ குறியீடுகள் எதுவும் இல்லாமல் நம்பகமான நபர்கள்ட்டேருந்து வாங்கி அணியுங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்ல போட்டுறாதீங்க. கமெண்ட்ல போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆயிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டா என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவு செய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 தயவு செய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. சனி கிரகத்திற்குரிய 8/17/26 அதே போல மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2022 டோட்டலே என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். இந்த வருஷத்தின் முதல் நாளினுடைய கூட்டுத்தொகையே 8 தான் வரப்போகுது.
பொதுவாகவே இந்த ஆறாம் எண் வந்து எட்டாம் எண்ணிற்கு நட்பு ரீதியான எண் தான். அதோட எட்டாம் எண்ணினால ஒரு சில டிலேஸ் வந்து ஆறாம் எண்ணிற்கு உருவாகலாமே ஒழிய ஆறாம் எண்ணினால் எந்தவித கெடுபலன்களும் உங்களுக்கு உருவாகாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஸ் இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் குட் இயர். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான வருடம், அதே சமயத்தில் கெடுதல்கள் பெரிதாக கொடுத்திராத வருடமாக இருக்க போகுது. ஒன்றும் இல்லை, ரொம்ப காலதாமதமாகிய ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தீமைகள் எதுவும் நடந்துடாது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ஜாப் எனக்கு அமையவே மாட்டேங்குது, மேரேஜ் எனக்கு ஆகவே மாட்டேங்குது, ஒரு பிஸ்னஸ் அமைக்கணும்னு பார்க்குறேன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ளார இது எல்லாத்துக்கும் ஃபேவரபுளான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும் அவ்வளோதான். ஏன்னா நீங்களே சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக இருக்கீங்க இல்லையா. சனிங்கிறவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மந்தக்காரகன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ரொம்ப மெதுவாக தான் நகருவார் அவர். சூரியனுடைய கிரக கோள்கள் வரிசைகளில் சூரிய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சனி தான் இருக்கிறதுல ரொம்ப பெருசாக, அவர் தான் அதிகமான காலகட்டத்தையும் எடுத்துக்குவார். ஒரு ராசி மண்டலத்துலேருந்து அடுத்த ராசி மண்டலத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருட காலங்கள் எடுத்துக்குவார். அதுபோல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலும் உங்களுக்கான பலன்கள் கிடைத்தே தீரக்கூடிய வருடமாக இது இருக்கப்போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான எஃபர்ட்ஸை மட்டும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது, என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் சோர்ந்து போய் மட்டும் உட்காந்துடாமல் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கவே போகுது. அதிலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், இந்த மாதங்களில் உங்களுக்கான பலன்கள்ங்கிறது இன்னும் அபரிதமாகவே கிடைக்கும். ஸோ இந்த 2022 நீங்கள் முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்து கொள்ளணும் தான் இவ்வளோ முன்கூட்டியே இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த வருஷ பலன்கள் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய டிப்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை இந்தந்த விஷயங்களை நீங்கள் உட்படுத்தி செய்யும் பொழுது ஷோர் ஷார்ட்டாக சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 5, 14, 23 என்ற தேதிகள், அதே போல் 6, 15, 24 இந்த தேதிகள், இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்கள் நடந்தேறும், ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொடுக்கும், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்களை வைத்து கொள்ளும் பொழுது அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த அளவுக்கு நீல நிறம், நீல நிறம் எந்த ஷேடாக வேணாலும் இருக்கலாம், ரொம்ப அடர் நீளமாக கூட இருக்கலாம். அதே போல் பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. முடிந்தவரை ரொம்ப டார்க் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சனியின் நிறமே அதுதான், ஏற்கனவே ஒரு டார்க்னஸ் இருக்கும்போது இன்னும் போய் அதில் போய் டார்க்கை போய் அடித்து சேர்க்கக்கூடாது. ஸோ முடிஞ்சவரை பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுலேயும் குறிப்பாக ப்ளூ, க்ரீன், ஒயிட். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசையை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை, மேற்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனமாகட்டும், இந்த திசைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கான ஜெம் ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு நீலக்கல், ப்ளூ சஃபயர்னு சொல்லுவோம், இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப தரமிக்க ஸ்டோனாக வாங்கி அணியணும். அது வந்து கிளியராக இருக்கணும் அந்த ஸ்டோன், ஜெம் ஸ்டோன், அது தோஷங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து ஒரு ஸ்டோன் நீங்கள் வாங்கி போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம், ஏன்னா தரம் இல்லாத கற்களை வாங்கி போடும்போது தோஷங்கள் அதிகமாகும், அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் தான் மிஞ்சும். ஆனால் முடிந்தவரை ரொம்ப ஒரு தகுந்த நபர்களிடம் இருந்து நீங்கள் அந்த ஜெம் ஸ்டோன் வாங்கி போடும்போது அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன், எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன,
பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இதே இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்ல போட்டுறாதீங்க. கமெண்ட்ல போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆயிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவு செய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவு செய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. 9, 18, 27 இது எல்லாமே செவ்வாய் கிரகத்திற்குரிய எண்கள்ங்க. இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பொதுவாக உங்களுக்கு நற்பலன்களையே ஏற்படுத்தும்னாலும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் காரியங்கள் நடக்கும். இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகையே 2022ங்கிறது 6ஆம் இன் ஆதிக்கத்தில் வருது. இது உங்களுடைய எண்ணிற்கு பல வழிகளில் நன்மையை செய்யக்கூடிய ஒரு எண்ணுங்க 6ங்கிறது. ஸோ இந்த 6ஆம் இன் அப்படியே தலைகளை போட்டிங்கன்னா உங்களுடைய எண் மாதிரி இது 9ஆம் இன் மாதிரியே தெரியும். அது ஸோ செவ்வாய்க்கு அது வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு வருட அமைப்பில் தான் இந்த எண்ணே உருவாயிருக்கு, 6ஆம் இன் இந்த வருஷத்தோடைய நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எதிர்பார்த்து கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆனால் ரொம்ப துரித கருதியில் எனக்கு உடனே நடந்துடணும், இப்போவே கிடச்சிடணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒரு தரம் மிகுந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒரு மேரேஜ் அமையல, இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலே ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும். அதே போல் ஒரு ஜாப் சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் அமையலை, இந்த வருஷம் பிறந்தும் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னீங்கன்னா வருஷத்தின் பிற்பகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அது இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது அதற்கு மேற்பட்டே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது. ஏன்னா இந்த 2022 முடிகிற காலம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான டைரக்ஷனில் உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும். 2023 இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2022ல் இரண்டாவது பாதி வாழ்க்கை, இரண்டாவது பாதி வருடம்ங்கிறது வந்து பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் மார்ச், ஏப்ரல், ஜூன், டிசம்பர் இந்த மாதங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுங்க, பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, இந்த வருடத்தோடைய முதல் பாதி அந்த 6 மாதத்தில் வெரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தில் முடக்கிறதோ, ஒரு ப்ராப்பர்ட்டியில் முடக்கிறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லது கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருள் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆன்லைனில் வாங்குறது, ஆசைப்பட்டு உடனே வாங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து பாதகத்தை உண்டு பண்ணும். கரெக்டான தேவைப்படுற நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு உபயோகப்படாமல் போயிடும், அல்லது நீங்கள் அடுத்தவர்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிடும். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக இந்த 2022 நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்களாக போய் மாட்டிக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே இந்த வருஷத்தை ரொம்ப எளிதாக நீங்கள் கடந்துடலாம். அது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் வந்து
ஆடை ஆபரண சேர்க்கை, அதே போல் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்றது, இது எல்லாமே கிடைக்க போகுது. இந்த வருஷத்தோடைய செகண்ட் ஹாஃபில் நெக்ஸ்ட் இயரை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே தானாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே அமையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது வரைக்கும் நிதானமாக மட்டும் இருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது வருஷ பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின முக்கியமான டிப்ஸை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த காலகட்டங்களில் நல்லதுங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ லக்கி டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 9, 18, 27 குறிப்பாக 9ஆம் தேதியும் 27ஆம் தேதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதன் பிறகு 3, 12, 21, 30 அதன் பிறகு 6, 15, 24 இந்த தேதிகளெலாம் உங்களுக்கான முக்கிய நிகழ்வுகள் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸோடு நடக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கான நிறங்கள் RGB அப்படின்னு சொல்லுவோம், ரெட் கிரீன் ப்ளூ. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிவப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம், இந்த நிறங்கள் அடிப்படை கலர்கள். இதெல்லாமே இந்த நிறங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். ஸோ இந்த கலர்ஸை உபயோகப்படுத்துறதன் மூலமாகவும் உங்கள் மைண்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க இந்த நிறங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. உங்களுக்கு பொருந்தக்கூடிய திசை தெற்கு திசை, சவுத் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக பொருந்தும். நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், ஆஃபீஸ் அமைந்திருக்கக்கூடிய உங்களுடைய பர்டிகுலராக உங்களுடைய இருக்கை, நீங்கள் சவுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பொசிஷன்லாம் நீங்கள் அமைச்சிக்கலாம், உங்கள் கேபின்லாம் அமைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கான ஜெம் ஸ்டோன் பவளம், பவளம் வந்து ரொம்ப வந்து பெரிதாக தோஷத்தை ஏற்படுத்திராது. அதனால் இது நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி அணியலாம். ஆனால் உங்களுடைய உங்களுக்கு பொருந்தக்கூடிய அந்த ஒரு வெயிட் அளவில் இந்த கல்லை வாங்கி நீங்கள் அணியும் பொழுது இதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவுசெய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு